அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மின் விநியோகம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தொடரூத்து பயணிகளுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல், பொதுமக்கள் கடும் விசனம். வடமராட்சி கிழக்கு கடலில் கரையொதுங்கிய மிதவையால் பரபரப்பு. ஆபத்தான கட்டத்தில் இலங்கை, அதிரடியாக களமிறங்கும் ஆயுதமேந்திய அதிரடிப்படை. மல்வத்து கிரிப்பட்டியவில் தேரர் சுட்டுக்கொலை, போலி நீல மாணிக்கமா காரணம். கொடூரமாக கொலை செய்யப்பட்ட குடும்ப பெண், இளம் வயது இளைஞனின் மோசமான செயல். இலங்கை மக்களின் உயிரை பறிக்கும் இமனாக மாறும் அரச தனியார் பேருந்துகள். கொழும்பு சிறைச்சாலைக்குள் திடீர் சுற்றி வளைப்பு, சிக்கிய பல ரகசியங்கள். கொழும்பின் புறநகர் பகுதி மக்களுக்கு அதிர்ச்சி தகவல். வெடுக்குநாரியில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு நீதி கோரி வவுனியாவில் பாரியார் பாட்டம். தொடர்பின விரிவான செய்திகள். நீர்த்தக்கங்களின் நீர்கொள்ளளவு 70% குறைவடைந்துள்ளதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கத்தின் தலைவர் தனுஷ்க பராக்கிரம தெரிவித்துள்ளார். எனினும் தொடர்ந்து மின்சாரம் வழங்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லையென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நீர்த்தகங்களின் நீர்கொள்ளளவு 70% குறைவடைந்துள்ள போதிலும் மின்சார உற்பத்தி தொடரும். அடுத்த மழைக்காலத்தில் நீர்த்தகங்களின் நீர்கொள்ளளவு 20% எட்டும் வரை மின்சார உற்பத்தியை தொடர முடியும். தற்போதைய மின் உற்பத்தியில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீர் ஆதாரம் மற்றும் பிற ஆதாரங்களை நாங்கள் நிர்வகிக்கின்றோம். உலக சந்தையில் நிலக்கரி விலை குறைந்துள்ளது. எனவே தொடர்ந்து மின்சாரம் வழங்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இணையவழி ஆசன முன்பதிவு முறை சிக்கலை ஏற்படுத்துவதாக தொடருந்து பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடருந்து டிக்கெட் முன்பதிவு செயல்முறையை டிஜிட்டல் மயமாக்கும் நடவடிக்கை இலங்கை தொடருந்து சேவையால் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் சாதாரண பயணிகள் மற்றும் அரசாங்க ஊழியர்களுக்கான தொடருந்து டிக்கெட் முன்பதிவு செயல்முறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது. அதன்படி இணையவழி முறையில் ஆசன முன்பதிவு செய்த பயணிகளுக்கு டிக்கெட் ஒதுக்கப்பட்டாலும் ஆசன முன்பதிவு செய்ய தொடருந்து நிலையத்திற்கு வந்த பின் சில பயணிகளுக்கு ஆசன ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு வந்த பயணிகள் பலர் நேற்று அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் கடற்பகுதியில் மிதவையொன்று கரையொதுங்கியுள்ளதினால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த மிதவையானது இன்று காலை கரையொதுங்கியுள்ளது. பரமேஸ்வரி, என்னை நிம்மதியாக போக விடுங்கள், சகோதரர்களே போன்ற வாசகங்கள் மிதவையில் எழுதப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபர் ஒருவரின் இறுதி சடங்கிற்காக இது வடிவமைக்கப்பட்டு கடலில் விடப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குறித்த மிதவையை அதிகளவான மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர். அப்பாவிகளின் உயிர்களை பறிக்கும் பாதாள உலக குழுக்களை அழிக்கும் பாரிய நடவடிக்கை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மேல் மற்றும் தென் மாகாணங்களை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்படவுள்ளது. போலீஸ் மா அதிபர் மற்றும் விசேட அதிரடிப்படை தளபதி ஆகியோரின் நேரடி கண்காணிப்பில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இப்பிரதேசங்களில் செயற்பட பாதாள உலக குழுக்களை அழிப்பதற்காக போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மற்றும் விசேட அதிரடிப்படை தளபதி வர்ண ஜெயசுந்தர ஆகியோரின் மேற்பார்வையில் 20 ஆயுதமேந்திய தாக்குதல் போலீஸ் படையணிகள் அந்த பகுதிகளுக்கு அனுப்பப்பட உள்ளன. இந்த தாக்குதல் படைப்பிரிவுகள் போலீஸ் மா அதிபர் மற்றும் விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி ஆகியோரின் உத்தரவின் பேரில் மாத்திரம் செயற்படவுள்ளது. அத்துடன் அடையாளம் காணப்பட பாதாள உலக குழுக்கள் மற்றும் பாதாள உலக உறுப்பினர்களை அழிப்பதற்கு இந்த குழுவினால் முழு நேரமும் செயற்படவுள்ளது. குற்ற செயல்கள் இடம்பெற்ற பிரதேசங்களில் உள்ள சில போலீஸ் நிலைய அதிகாரிகள் பாதாள உலக குழுக்களுக்கு அஞ்சுவதும், வேறு சிலர் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளை பேணுவதும் தான் பாதாள உலக குற்ற செயல்கள் வேகமாக அதிகரித்து வருவதற்கு காரணம் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதற்குமைய பாதாள உலகத்தை அடக்க தவறிய 62 பிரதேசங்களின் நிலைய உயர் அதிகாரிகளுக்கு எதிராக போலீஸ் மா அதிபர் சிவப்பு அறிவித்தல் விடுத்துள்ளார்.
மல்வத்துக்கினி பிட்டிய ககடான ஸ்ரீ ஞானராம விகாரியின் தேரரை சுட்டுக் கொன்று அவரிடமிருந்து கொள்ளையிட்டு சென்ற நீல மாணிக்கக்கல் போலியானது என போலீசாரின் விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த தேரரிடம் இருந்த நீல மாணிக்கக்கல்லை கொள்ளையிடுவதற்காகவே இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தேரரை கொன்ற கும்பலால் கொள்ளையிட்டு செல்லப்பட்ட நீல மாணிக்கக்கல் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் அந்த நீல மாணிக்கக்கல் போலியானது என விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. துபாயில் வசிக்கும் அதுரகிரிய லெடா மற்றும் பத்ருமுலே பேண்டி ஆகியோரின் தலைமையில் 4 சந்தேக நபர்கள் கொண்ட கும்பலினால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கடந்த 11 அன்று போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கம்பகாவில் 26 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயார் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். 22 வயதுடைய இளைஞர் ஒருவரே இந்த கொலையை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபருக்கும் கொலை செய்யப்பட்ட 26 வயதுடைய பெண்ணுக்கும் சில காலமாக தொடர்பு இருந்து வந்துள்ளது தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த பெண் அனுராதபுரம் பமுகொல்லாவ பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் அவர் சீதுவ பிரதேசத்தில் உள்ள தொழிற்சாலையொன்றில் பணிபுரிந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இரவு தங்கும் அறையில் கண்ணாடி துண்டு மூலம் கழுத்தை அறுத்து பெண் கொலை செய்யப்பட்ட நிலையில் அந்த அறையில் தூக்கிடும் வகையில் கயிறு கட்டப்பட்டிருந்ததை போலீசார் கண்காணித்தனர். இதன்படி சந்தேக நபர் கொலையை செய்துவிட்டு உயிரை மாய்க்க திட்டமிட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சந்தேக நபருக்கும் இந்த பெண்ணுக்கும் இடையிலான தகாத உறவின் போது குறித்த பெண் தங்கியிருந்த தங்கும் அறைக்கு சந்தேக நபர் பல தடவைகள் சென்று வந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நாடளாவிய ரீதியில் அண்மை காலமாக அரசு மற்றும் தனியார் பேருந்துகளின் போட்டிகளால் விபத்துக்கள் அதிகரித்துள்ளன. இவ்வாறான விபத்துகளால் பலர் உயிரிழந்துள்ள நிலையில் காயமடைந்தோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளன. இந்நிலையில் திருகோணமலை யாழ்ப்பாணம் இடையே சேவையில் ஈடுபடும் அரசு பேருந்தும் வவுனியா யாழ்ப்பாணம் இடையே போக்குவரத்து செய்யும் தனியார் பேருந்தும் ஒன்றுடன் ஒன்று செருகியவாறு பயணத்தை மேற்கொண்டன. இதன்போது பயணிகள் மிகவும் அச்சத்தில் இருந்ததை அவதானிக்க முடிந்தது. எத்தனையோ விபத்துகள் இடம்பெற்ற போதும் சாரதிகளும் பொறுப்பான அதிகாரிகளும் அசமதமாக செயற்பட்டு பயணிகளின் உயிர்களுடன் விளையாடுவது மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பு விளக்கமறியல் சிறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல கையடக்க தொலைபேசிகள் மற்றும் சீமட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அந்த சிறையின் ஜீவன் அறையில் சிறை புலனாய்வு அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போது இது நடந்துள்ளது. அங்கு 8 கையடக்க தொலைபேசிகளும் 11 சீமட்டைகளும் காணப்பட்டதாக சிறை திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த கையடக்க தொலைபேசிகளில் சுமார் 3.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட கருவிகளை பயன்படுத்திய சந்தேக நபர்களை கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் கடுமையான வறட்சியுடன் கூடிய வானிலை மற்றும் அதிகரித்த நீர்ப்பாவனை போன்றவற்றினால் நீர்வளங்களை மேற்கொள்வதில் கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. குறிப்பாக தேகிவளை, ரத்மலானை, மொரட்டுவை, பானத்துறை, வாத்துவை மற்றும் வஸ்கடுவு ஆகிய பிரதேசங்களுக்கான நீர்வளங்களை மேற்கொள்வதில் கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதனால் இப்பிரதேசங்களுக்கான தொடர்ச்சியான தடையற்ற நீர்வளங்களை மேற்கொள்வதில் சிரமம் காணப்படுகின்றது. எனவே குறித்த பிரதேசத்தில் உள்ள பாவனையாளர்கள் நீரினை சிக்கனமாகவும் சேமிப்புடனும் பயன்படுத்துமாறும் இது தொடர்பில் நீர்ப்பாவனையாளர்களின் ஆதரவும் புரிந்துணர்வும் தமக்கு தேவைப்படுவதாகவும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை கேட்டுக்கொண்டுள்ளது. வடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு நீதி கோரும் ஆர்ப்பாட்டமானது வவுனியா பழைய பேருந்து தரைப்படத்துக்கு முன்பாக தற்போது ஆரம்பமாகியுள்ளது. தற்போது இந்த ஆர்ப்பாட்ட பேரணியானது வவுனியா பழைய பேருந்து தரைப்படத்திலிருந்து தொல்பொருள் திணைக்களம் வரை நகரவுள்ளது. இதன்படி ஆர்ப்பாட்ட களத்தில் போலீசாரும் அதிரடி படையினரும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டியும் போலீசாரின் அராஜகத்தை கண்டித்தும் வவுனியாவில் இந்த ஆர்ப்பாட்டமானது
வவுனியாவில் இந்த ஆர்ப்பாட்டமானது இடம்பெறவுள்ளது. இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.